ஊரடங்கை மீறி இலங்கையில் போராட்டம். பிரதமர் மஹிந்த ராஜபக்தே ராஜினாமா. இலங்கையில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊரடங்கையும் மீறி எதிர்க்கட்சியின் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கிடையே பிரதமர் பதவியை மஹிந்த ராஜபக்சே ராஜினாமா செய்ய முன்வந்துள்ளதாக தகவல் வெளியாகின. இதை பிரதமர் அலுவலகம் மறுத்துள்ளது. நம் அண்டை நாடான இலங்கையில் ஏற்பட்ட கடும் பொருளாதார நெருக்கடி காரணமாக பெட்ரோல், டீசல், உணவுப் பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளன. நாடு முழுவதும் தொடர்ந்து பல மணி நேரங்கள் மின்வெட்டு ஏற்படுகின்றன. கொதிப்படைந்த மக்கள் அதிபர் ராஜபக்சே வீட்டு முன் சமீபத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து கடந்த 1ஆம் தேதி நள்ளிரவு முதல் இலங்கையில் அவசர நிலை பிரகடனம் செய்ய அதிபர் ராஜபக்சே உத்தரவிட்டார். இதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்தன. நேற்று தினம் நாடு தழுவிய போராட்டம் நடத்த திட்டமிடப்பட்டது. இதை ஒடுக்குவதற்கு இலங்கை முழுவதும் நேற்று முன்தினம் மாலை 6 மணி முதல் இன்று காலை 6 மணி வரை 36 மணி நேர ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டது. ஊரடங்கு நேரத்தில் மக்களுக்கு பொது இடங்களுக்கு வருவதை தவிர்க்கும்படி அதிபர் அறிவித்தார். ஊரடங்கையும் மீறி போராட்டம் நடத்த எதிர்க்கட்சியினர் திட்டமிட்டனர். இதையடுத்து ஃபேஸ்புக், ட்விட்டர் உள்ளிட்ட அனைத்து சமூக வலைதளங்களும் முடக்கப்பட்டன. இணையில் பிரதான எதிர்க்கட்சியான SJP எனப்படும் சமூக ஜனா பாலவேகையா கட்சியினர் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொழும்பில் உள்ள சுதந்திர சதுக்கத்தை நோக்கி எதிர்க்கட்சியினர் ஊர்வலம் நடத்தினர். அதிபர் ராஜபக்சேக்கு எதிரான கோஷங்கள் எழுப்பியபடி கையில் பதாகைகளை ஏந்தி வந்தனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். இலங்கையின் மேற்கு மாகாணத்தில் ஊரடங்கை மீறிய 664 பேரை போலீசார் கைது செய்தனர். போராட்டம் நடத்தும் உரிமையை மறுக்கும் வகையில் பொது பாதுகாப்பு சட்டத்தை அரசு தவறாக பயன்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம் என சமூக ஜனா பாலவேக கட்சியைச் சேர்ந்த MPயும் எதிர்க்கட்சி தலைவருமான சஹித் பிரேமதாசா தெரிவித்தார். ஊரடங்கை மீறி கண்டி நகரில் ஏராளமான மாணவர்கள் அரசுக்கு எதிராக நேற்று போராட்டம் நடத்தினர். தண்ணீரை பீச்சி அடித்து போலீசார் அவர்களை கலைத்தனர். இதற்கிடையே கடும் எதிர்ப்பு எழுந்ததை அடுத்து 14 மணி நேரத்துக்கு பின் சமூக வலைதளங்கள் நேற்று மாலை முதல் மீண்டும் செயல்பாட்டுக்கு வந்தன. இன்று இலங்கையில் சில மாகாணங்களில் பள்ளிகளும் விடுமுறை அறிவிக்கப்பட்டு உள்ளன. இது குறித்து இலங்கை அரசு தரப்பில் கூறப்பட்டதாவது, சமீபத்தில் அதிபர் வீட்டுக்கு முன் நடந்த போராட்டத்தின் போது தனியார் மற்றும் பொது சொத்துக்களை சேதப்படுத்தப்பட்டன, பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. இதுபோன்ற காரணங்களாகவே அவசர நிலை, ஊரடங்கு போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு அரசு தரப்பில் கூறப்படுகிறது. இதற்கிடையில் இலங்கையில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டது மனித உரிமை மீறல் என இலங்கை மனித உரிமை ஆணையம் கண்டனம் தெரிவித்துள்ளது. தேசிய பாதுகாப்புக்கு எந்த வகையில் அச்சுறுத்தல் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்பதை உறுதிப்படுத்தாமல் அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளன என மனித உரிமை ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் நாட்டின் பொருளாதார நெருக்கடிக்கு பொறுப்பேற்று பிரதமர் மஹிந்த ராஜபக்சே தன் பதவியை ராஜினாமா செய்ய முன்வந்துள்ளதாக தகவல் வெளியானது. இது குறித்து இலங்கை அரசியல் வட்டாரங்கள் கூறியதாவது, தற்போது எழுந்துள்ள நெருக்கடியிலிருந்து தன் சகோதரர் ராஜபக்சேவின் பதவியை காப்பாற்றும் வகையில் மஹிந்த ராஜபக்சே பிரதமர் பதவியை ராஜினாமா செய்தார். ஆனால் அதிபர் கோத்தபய அவரது ராஜினாமாவை ஏற்க மறுத்துவிட்டார்.